ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளரும் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் நிறுவன தலைவருமான திரு வேலூர் இப்ராஹிம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் சார். நன்றி. எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு, வீடுகள்ல எல்லாரும் முடங்கிட்டு இருக்கோம், இயல்பு நிலைக்கு நாம திரும்பிட்டோம்ன்ற நம்பிக்கை இருக்கா? அரசின் செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு சார்? இறைவன் பேரர்களால் நான் நலமாக இருக்கிறேன். தமிழக மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். முன்னர் எப்படி ஆரோக்கியமான வாழ்வில் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதே போன்று அவருடைய பணி தொடர வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். தமிழக அரசினுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. சென்னைக்கு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்றை கட்டுப்படுத்த 5 அமைச்சர்களை கொண்ட குழுவை மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிறார். அது மூலம் மிக விரைவில் குறுகிய காலத்தில் கட்டுப்பாடு வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. எஸ், சமீபத்துல உங்களோட ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். நீங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பேசியிருந்தீங்க. சுந்தரவல்லி ராம ரவிக்குமார் இவர்களுக்கிடையே நடந்த விவாதம் சம்பந்தமாகவும் நான் கூட திரு ராம ரவிக்குமார் கிட்ட அது கொடுத்து விளக்கம் கேட்டிருந்தேன். ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்திருந்தேன். நீங்களும் திரு ராம ரவிக்குமார் போலவே கேடுகட்ட பெண்மணி, தரங்கட்ட பெண்மணி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. முதல்ல ஒரு பெண்ணை வந்து கேடுகட்ட பெண்மணி, தரங்கட்ட பெண்மணி அப்படின்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த யார் அதிகாரம் கொடுக்கறது? சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் சர்டிஃபைட் பண்றது நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வரீங்க அதுதான் புரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் சார். 4 சவத்துக்குள்ள உட்காந்து எதனாலையும் பேசிக்கலாம். ஒரு பொது சமூகத்துக்கிட்ட விவாதத்தை கொடுக்கும்போது அந்த பெண்ணை பற்றி தரங்கட்ட பெண்மணி, கேடுகட்ட பெண்மணின்ற வார்த்தையும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? முதல்ல அப்படியே இருந்தால் கூட நீங்க ஒரு பெண்ணை குற்றஞ்சாட்டுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 4 சுவர்களுக்குள் சுந்தரவல்லி தனியாக பேசியிருப்பாரேயானால் நிச்சயமாக நாம் இதை ஒரு விவாத பொருளாகவோ அல்லது ஒரு விமர்சனத்திற்குரியதாகவோ எடுத்துக்கொண்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் இன்றைக்கு பல பெண்கள் அவரவர்களுடைய குடும்பத்திற்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அல்லது பேசுகிறார்கள். தரக்குறைந்து நடந்தால் கூட அதில் நாம் போய் மூக்கு நுழைப்பதில்லை. என்னுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தாலும் பெரும்பாலும் ஜோதிமணி விஷயத்திற்கு முன்னால் பெரிய அளவிற்கு நான் எந்த பெண்மணிகள் சம்பந்தமான விமர்சனங்களிலுமே பங்கெடுத்ததில்லை. பொதுவெளியிலே ஒரு பகிரங்கமாக மிக அநாகரிகமாக வார்த்தைகளால் மட்டுமல்ல தங்களுடைய செயல்பாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரவல்லி போன்றவர்கள் பொதுவெளியில் மிக அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசும் பொழுது, அதுவும் குறிப்பாக ஒரு இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் செய்தி சேனல்களில் இது மாதிரி பேசும் பொழுது அது மிகப்பெரிய அளவிற்கு பார்க்கக்கூடிய மக்களுக்கு மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சுந்தரவல்லி அவருடைய கருத்துக்களை பேசியிருந்தால் நாம் அதுல தலையிடப் போவதில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்றால் அசிங்கமான வார்த்தைகளை பேசிவிட்டு, குறிப்பாக பெண்கள் பேசுவதற்கு யோசிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு, நான் மதுரக்காரி அதனால நான் அப்படித்தான் பேசுவேன்னா, அப்ப ஒட்டுமொத்த மதுரையில் உள்ள கண்ணியம் மிகுந்த மாண்புக்குரிய ஒழுக்கமுள்ள பெண்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருப்பார்களோ என்று கேள்வி கூறி வருகிறது. அப்ப அவர் தன்னை மட்டும் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தால் அவரை நான் புறம் தள்ளிட்டு போயிடலாம். தான் ஊரே அப்படித்தான் அப்படின்னா, மதுரை மண் என்பது ஒரு பக்திக்குரிய மண், அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் மிகுந்த பெண்கள், இவரை போன்று ஒரு கேவலமான பேச்சுக்களை பேசக்கூடியவர் அல்ல என்பதை நான் சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதை பேசினேமே தவிர சுந்தரவழிக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த வாய்க்கால் வரப்பு சண்டையும் கிடையாது. எஸ், அதாவது நான் வந்து மதுரைக்காரி, நான் மதுரைக்காரி இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னதுமே நீங்க மதுரை பெண்களை எல்லாம் போய் ஆராய்ச்சி செய்ய போய் இறங்கிட்டு வேலூர் இப்ராஹிம். நான் கேக்குறது அந்த விவாதத்துல நடந்த வெளிப்படையா தெரியுது மதுரை பெண்கள் ஒழுக்கமானவர்கள் நான் நம்புறேன், நீங்க நம்பலன்னா நான் உறுப்பு கிடையாது. இல்ல நான் சார், நான் நம்புறேன் சார், நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க சார், என்னை விட நீங்க ஆராய்ச்சி பண்ணவர்தான். மதுரை பெண்கள் ஒழுக்கமானவர்கள், பக்தி மிக்கவர்கள், நல்லொழுக்கம் மிக்கவர்கள், வார்த்தையில் பண்பாடு மிக்கவர்கள் நான் நம்புறேன். வெளிப்படையாக நான் பார்த்தவரை அப்படித்தான் இருந்தது. அந்த அடிப்படையில் நான் என்னுடைய நம்பிக்கையை பேசுறேன். ஆனா மதுரை பெண்கள் இப்படிதான் இருப்பாங்களோன்ற சந்தேகம் இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படி ஒரு இவர்கள் அந்த வார்த்தை இழுப்பதன் மூலமாக மதுரை பெண்களை கலங்கப்படுத்துகிறார். அந்த களங்கத்தை துடைக்க வேண்டும் என்ற உரிமையும் உணர்வும் எனக்கும் இருக்கிறது. அதனால் நான் அந்த பங்களிப்பை செய்திருந்தேன். நமக்கும் இருக்கு. நம்ம நீங்க குறிப்பா மதுரை பெண்களுடைய பாதுகாவலர், நீங்க கூட உண்மையாவே சொல்றேன் அந்த பாதுகாப்பு அரணா, நீங்க வந்து சகோதரத்துவத்தோட இருங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த விவாதத்துல நடந்த கான்வர்சேஷன்ல அவ்வளோ ஒரு மோதல் நடந்ததற்கான அந்த ஆராய்ச்சியை நீங்க பண்ணிக்கலாம். முதல்ல திரு ராம ரவிக்குமார் பேசின வார்த்தைகள் எல்லாம் சரியா? நான் என்னுடைய பதிவில் வெறும் சுந்தரவல்லியை மட்டும் பேசல, ராம ரவிக்குமார் உச்சரித்த அந்த வார்த்தையும் தவறு என்று சொல்லியிருக்கிறேன்.
நான் எப்பொழுதுமே ஒரு சார்பாக இருந்தது கிடையாது. தவறு என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எந்த நேரத்திலும் நான் தயங்கியது கிடையாது. சுந்தரவள்ளி பேசியது எவ்வளவு இழிவான வார்த்தையோ அதே போன்று ராமரவிக்குமார் அவர்கள் அந்த டாபிக்ல பிராமணர் சம்பந்தமாக பேச வேண்டிய நேரத்தில் அவர் பார்ப்பனர் என்று இழிவுபடுத்த அந்த சமூகத்தை பேசும் பொழுது இவர் தேவையில்லாமல் நான் இஸ்லாமியரை பேசாமல் நொம்பு கிழித்தார். அப்ப அதையும் நான் கண்டித்திருக்கிறேன். இது மாதிரியான ஒரு சில நபர்கள் பேசுவது என்பது பொதுவாகவே இந்துத்துவ மக்கள் எல்லாரும் அப்படித்தான் ஒரு தப்பான கருத்தியல் கண்ணோட்டமும் இருக்கிறது. அதையும் நான் கண்டித்துக் கொண்டிருக்கிறேன். பல விவாதங்கள்லயே உங்களுடைய முந்தைய விவாதங்களில் கேட்டபொழுது கூட நான் சொல்லியிருக்கிறேன், இஸ்லாம் என்ற செய்தி வேறு, இஸ்லாமிய அமைப்புகள் சில தரங்கட்ட செயல்கள் செய்தால் அதை கண்டிக்க வேண்டும் என்று ரெண்டையும் நான் வேறுபடுத்தியிருக்கிறேன். நான் இந்த சுந்தரவழியை கண்டித்து பேசும்பொழுதும் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இல்ல, இஸ்லாமியர்கள் பற்றி நீங்க வந்து இஸ்லாமியர்கள்லயே வந்து இஸ்லாமிய துரோகம், இஸ்லாமிய மதத்திற்கே துரோகம் பண்றாங்கன்னு ஒரு சிலர் சொல்றீங்க, ஜவஹர்லா உட்பட. அது அடுத்து ஒரு 10 நிமிடத்துல நான் வரேன், நான் அந்த நேர்காணல்லே வரேன். இதை முடிச்சிருவோம், முதல்ல சுந்தரவள்ளி ராமரவிக்குமார் விஷயம் முடிச்சிருவோம். நீங்க சொல்றீங்க ராமரவிக்குமார் இஸ்லாமியர்களை பத்தி பேசுனதும் அதற்காக நான் வந்து கண்டிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ராமரவிக்குமார் பயன்படுத்தின அதே வார்த்தையை தான் நீங்க பேசின வீடியோல நீங்களும் பயன்படுத்திருக்கீங்க, கேடுகட்ட பெண், தரங்கட்ட பெண்ணு. நீங்க எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம்? அதாவது தரம் கட்ட பெண் என்பது அசிங்கமான வார்த்தை கிடையாது, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும். தரம் என்பது இல்லைன்னா ஒரு அதாவது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைதான். தமிழ்ல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தரமான பொருள் தரம் இல்லாத பொருள் அப்படின்றது வந்து அது அசிங்கமான பொருள் அசிங்கம் இல்லாத பொருள் அர்த்தம் கிடையாது. ஒரு பேச்சில் தரம் இருக்க வேண்டும். அந்த பேச்சில் அவர்களுக்கு தரம் இல்லாத போது தரம் கட்ட வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது தமிழ் வார்த்தையை ஆக சிறந்த நல்ல வார்த்தையை. எஸ் எஸ் தரம் கெட்ட வார்த்தையை உச்சரிக்காங்கன்னு சொல்றதை விட அப்படி தரம் கெட்ட வார்த்தையை உச்சரிக்கிறாங்கன்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா தரம் கெட்ட பெண் அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தைய எங்க எங்கேயாவது ஒரு பெரிய பளிங்கு பாறையில எழுதி வச்சுட்டு பக்கத்துல நீங்க தான் உட்காரணும் சார். அப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கக்கூடியவர்கள் அது பெண்ணாக இருந்தால் தரம் கெட்ட பெண்ணாக இருப்பார்கள், ஆணாக இருந்தால் தரம் கெட்ட ஆணாக இருப்பார்கள். ஒருவருடைய பேச்சு நடவடிக்கை நல்லொழுக்கம் செயல்பாடை வைத்துத்தான் அவர்களுடைய அந்த நல்லவர்களா கெட்டவர்களா என்று பொது வெளியில் தீர்மானிக்க முடியும். வெளிப்படையாக விஷயத்தை தீர்மானித்துதான் நான் அவர்களை தரங்கட்ட பெண்மணியில் சொன்னேன். அதுக்கு அர்த்தத்தை வேறு மாதிரி கற்பிப்பது என்பதை நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை நான் தெளிவுபடுத்திருக்கேன். இந்த வார்த்தைக்கு உடனே அவர் பேசியா அவர் தவறான பெண்ணா அப்படின்ற கூடுதல் சிந்தனைகளோ கூடுதல் கருத்துருவாக்கமோ செய்ய தேவையில்லை என்பதை என்னுடைய பேட்டியில நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். நிச்சயமா சார். சார் நீங்க நீங்க எழுதின வார்த்தையை உண்மையாவே நீங்களே எழுதிட்டு பக்கத்துல உட்காருங்க, அதுதான் சரியா இருக்கும். நான் கேக்குறது கேடுகட்ட பெண் அப்படின்ற சொல்லணும்னு சொல்றீங்க, பொதுமக்கள் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியாது சத்தியம். புரிஞ்சுக்கிட்ட விட்டுலாம். கேடுகட்ட பெண் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம், அதை சொல்லுங்க சார். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். தரம் இல்லாதவர்கள் கேடுகட்டவர்கள் தான். அதாவது கேடுனா என்ன, தீயவர் தீயவர்கள், இவர்களால் தீமை விளைவிக்கும் என்று நம்பக்கூடியவர்களை கேடுகட்டவர்கள் சொல்லுவோம். அந்த பெண் கேடுகட்ட பெண் தான். அந்த பெண்ணா இந்த சமூகத்துக்கு தீங்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிராமண சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் அசிங்கமான வார்த்தைகளில் ஒரு பெண்ணுக்குண்டான கண்ணியத்தை கடந்து பேசும் பொழுது அது கேடு விளைவிக்கும். அதனால் கேடுகட்ட பெண் என்று சொன்னேன். தரம் இல்லாமல் பேசுவதனால் அவர்கள் தரம் கெட்ட பெண் என்று சொன்னேன். இது ரெண்டுமே தமிழ்ல வந்து நல்ல வார்த்தை கண்ணியமான வார்த்தை தான். ரொம்ப கேடுகட்ட அசிங்கமான வார்த்தைகள்லாம் கிடையாது. இல்ல இல்ல, அசிங்கமான வார்த்தை இல்லைன்றது வேலூர் இப்ராஹிம் சொல்றீங்க. தரம் கெட்ட பெண் கேடுகட்ட பெண் தான் போயிட்டு சிஏஏ போராட்டம் குறுக்குப்பேட்டை பகுதியில வந்து அந்த சென்னை ஸ்டாலின் பாக்ல போயிட்டு அன்று இரவு அந்த அடிச்சு தும்சம் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்னவங்க அவங்க. ஆனா வேலூர் இப்ராஹிம் போல அவங்கதான் அவங்களுடைய வக்கிரத்தை தான் காட்டினாங்க. அங்க போயும் அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து காவல்துறை உயரதிகாரில அவன் யார், அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவனை இல்லை இவனை இல்லைன்னு சொல்லி காவல்துறையிலிருந்து எல்லோரையுமே அவர்கள் இயல்பாகவே சகட்டு மேடிக்கு அசிங்கப்படுத்துவதுதான் சுந்தரவள்ளியுடைய அந்த இயல்பான பேச்சாக இருக்கிறது. அதை அவர்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமா, காவல்துறையினுடைய புலனாய்வு அதெல்லாம் சரிபார்க்கட்டும். நீங்க சரிபார்த்து நீங்களே மொத்த தரவுகளும் என்னை போன்ற தலைவர்களுக்கும் உரிமையும் கடமையும் இருக்கிறது. தவறான முறையில் யார் பேசினாலும் அந்த கருத்துருவாக்கத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்புணர்வு இருக்கிறது. சரி, ஆமா கண்டிங்க சார், கண்டிங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நீங்க கண்டிங்க, கண்டிக்கணும் அப்படின்னு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கரெக்டா பாருங்க, ஹரியானா மாநிலத்துல டிக்டாக் பிரபலம் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேர் வந்து சோனாலி போகட் அப்படின்ற ஒரு பெண்மணி, வேளாண் அதிகாரி ஒருத்தர் அவர் வந்து ஏதோ வந்து அருவர்க்கத்தக்க வார்த்தை பேசிட்டாங்கன்னு சாணியை கழட்டி அவங்கள வந்து கண்ட மேனி கடிக்கிறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல பரவிருக்கு. இந்த சோனாலி பேக்கெட் போன்ற பாஜக சார்ந்த பெண் நிர்வாகி அவங்க இதை வந்து இதை உடனடியா பாஜகவினர் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க கட்சியில இருந்து நீக்கணும்னு எல்லாரும் பதவி போட்டிருக்காங்க. நீங்க ஏன் இதை பத்தி ஒரு வீடியோ பேசல? ஏன் நீங்க பேசுங்களா இதை பத்தி? செலக்டடா தான் எடுப்பீங்களோ பிரச்சனையை நீங்க. இல்ல, பொதுவாகவே பெரும்பாலான விஷயங்களையும் நான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அதுல இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இப்ப நீங்க கேட்டதுக்காக உங்களுடைய நிகழ்ச்சியிலே நான் பதில் சொல்றேன்.
சட்டத்தை யாரும் கையில் எடுத்தாலும் அது தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முறையாக அவர்கள் வந்து சம்பந்தப்பட்டவர் தவறிழைத்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்க வேண்டும். நீதிமன்ற அடிப்படையில் முயற்சிக்கணும். அது முயற்சிக்கல, அவர்கள் அப்படி தவறு செய்திருப்பார்களே ஆனால் அது கண்டிக்கத்தக்கது, அதுவும் ஒரு கேடுகட்ட செயல் என்பதை நான் பதிவு செய்கிறேன். சார் எப்ப சார் பண்றது? நான் விவாதத்துக்கு வந்து விவாதத்துல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டனத்தை தெரிவிப்பீங்க? என்னுடைய கவனத்துக்கு அது வரல, என்னுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்த உடனேயே நான் அதை கண்டிக்கிறேன். ஆமா, பாஜகவினர் ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க அவங்களோட இணைந்து இப்ப பணியாற்றீங்கன்னா, அவங்க தவறு பண்ணாங்கன்னா நீங்க எடுத்து பேச மாட்டீங்க, அது உங்க பார்வைக்கே வர்றதில்ல அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய கற்பனை அப்படி இருக்குமே ஆனால் நான் ராமரமிக்குவார் விஷயத்துல வந்து அவரை கண்டித்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தவறு எங்கிருந்தாலும் நான் அதை நீதியோடு கண்டித்து பேசுவது என்னுடைய கடமை, அதை தொடர்ந்து செய்து வருகிறேன். சரி பாக்கலாம், இது மக்கள் பாக்குறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நான் சொல்றேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டிக்கிறீங்க. ஆனா உங்க பார்வைக்கு இது வரைக்கும் அந்த சோனாலி பகட்ன்ற ஒரு பெண்மணி வந்து ஒரு வேளாண் அதிகாரிய வந்து காலனியால் அடிச்சது வீடியோவே நீங்க பாக்க வரல, வந்த உடனே என்னுடைய நிலையை தெளிவுபடுத்திவிட்டேன். கண்டிப்பா சார், அது வந்து அதாவது நேற்று இரவுல இருந்தே அந்த வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. உங்க கவனத்துக்கு ஒருவேளை நாளை மறுநாளாவது வருமானு நான் பாக்குறேன். கண்டிப்பா நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பதிவு போடுறீங்கன்னு பாக்குறேன். நானு அடுத்த என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, ஸ்டாலினை வீழ்த்த ரஜினிகாந்த் நிச்சயம் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க நீங்க. ரஜினிகாந்த் எங்க சார் கொரோனா காலத்திலே இந்த மக்களுக்காக செய்யறதுக்கு எங்கேயும் வெளியே வந்த மாதிரி நாங்க பாக்கல. நீங்க வந்து ரஜினிகாந்த் ஸ்டாலினை வீழ்த்த வராருன்றீங்க. அதாவது இயல்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கொரோனா காலத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏழைகளை நேரா பார்த்து அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அந்த ஸ்டாண்ட் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாரு. அதாவது ஆட்சியை குறை சொல்வதற்காக அங்கிருந்து ஒரு 19 மூட்டையை வைத்துக் கொண்டு மக்களுக்கு கொடுக்குற அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து அவர் ஒரு எதிர் அரசியல் பண்ணுவார், தொடர்ந்து குறை சொல்வார். திரு ரஜினிகாந்தை பொறுத்தவரை எந்த நேரத்தில் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் அதை செய்வார். அரசியல்வாதிகளை குறை சொல்ல வேண்டும் என்றோ ஆளும் அரசை வந்து தேவையில்லாமல் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு கிடையாது. தவறு இருக்குமேயானால் ஒவ்வொரு முறையும் அவர் கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையே ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிவிக்கு முன்னால பேட்டி கொடுக்கிற திரு ஸ்டாலின் போன்று அவர் கிடையாது என்பதை நீங்க முதல்ல பதிவு செய்யணும். இரண்டாவதாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றம் மூலமாக நிறைய பணிகளை செய்து கொண்டு வருகிறார் என்பதையும் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க. அது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சார், ஸ்டாலினை வீழ்த்த ரஜினிகாந்த் வருவார் சார், தேர்தலுக்கு வருவாருன்னு நீங்க சொல்றீங்க சார். இப்ப வந்து ஸ்டாலின் 19 மூட்டை அரிசி வச்சுக்கிட்டு எல்லா தொலைக்காட்சி கேமராவையும் தம் பக்கம் திருப்பிட்டார் சார். ரஜினிகாந்த் வந்து நேரா வெளியே வந்து அந்த 19 மூட்டைன்றது ஒரு 19,000 மூட்டையோ இல்ல ஒரு 190 மூட்டையோ வைக்க சொல்ல. நானு மக்களுக்கு என்ன செஞ்சாரு, மக்கள் மன்றத்தினர் செஞ்சுட்டு இருக்காங்க சார், ரஜினிகாந்த் என்ன செஞ்சாரு, அதுதான் என்னோட கேள்வி சார். அததான் நானும் சொல்றேங்க, அவசியம் இல்ல. ஒரு தலைவர் முன்னால் வந்து செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து விளம்பரத்தை தேடக்கூடிய தலைவர் கிடையாது. இயல்பாகவே ஒரு சூப்பர் ஸ்டார், இயல்பாகவே மக்களால் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து செய்யணும்ல. அவருடைய மக்கள் மன்றம், அவருடைய ரசிகர் மன்றத்தினர் தமிழகம் முழுக்க பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடு தேடி போய் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய நிர்வாகிகள் மூலமாக. அதனால அவர் தான் வந்து செய்யணும், அவர் தான் டெய்லி வந்து ஒவ்வொரு முறையும் பேசணும் என்ற எந்த அவசியமும் அவருக்கு கிடையாது. மக்களுக்கு தெரியும் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக என்பது. இல்ல சார், அவரு தான் சொன்னார் சார், புரட்சி வரணும் எழுச்சி வரணும்னாரு. இது ரெண்டுமே வராம கொரோனா வந்துருச்சு. இப்ப அவரு வராம இருக்கார் சார். உள்ள கேட்டை ஒரு நோய் தொற்று மனித உயிரை பழிவாங்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்துல வந்து அரசியல் பேசுவது அநாகரிகம் என்பது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் புரட்சியும் எழுச்சியையும் தாண்டி மனித உயிர்களை பாதுகாக்க அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும். அதை திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ரசிகர் மன்றத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் தெளிவாக வருவார். தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு மட்டுமல்ல, தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்யக்கூடிய சிறந்த தலைவராக அவர் மிளர்வார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எஸ் அவர் வந்து சார், அவர் அரசியலே பேச விரும்பல சார் இந்த இடத்துல, உண்மைதான். ஆனா வந்து மதுக்கடையை திறந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு எச்சரிக்கை எல்லாம் கொடுக்குறாருல்ல, அது என்ன மாதிரி அரசியலா இல்ல? சரி, அவர் அரசியல் பண்ணலங்க. அவர் இன்னும் தெளிவா புரிஞ்சுங்க, அவர் அரசியல் கட்சி இன்னும் ஆரம்பிக்கல. அவர் அரசியல் பண்ணல, அவர் தமிழக மக்களுக்கு எடுத்தவை அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் நீங்க புரியணும் சார். வேலூர் இப்ராஹிம் சார், நான் கேக்குறது மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றது அரசியலா வேற என்னவா? அது வேற என்ன? அது அரசியல் இல்லாம வேற என்ன? அது ஒரு ஒரு சாதாரண மனிதன் கூட செய்வான். இப்படி ஒரு சாராய கடை நீங்க திறந்து விட்டீங்கன்னா, அதுவும் கொரோனா டைம்ல திறந்து விட்டீங்கன்னா, பல்வேறு நல்ல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி செஞ்சீங்கன்னா ஆட்சிக்கு அடுத்து வர முடியாது என்பது எல்லோருடைய மனநிலையும் தானே. அதை தானே அவரும் பிரதிபலித்திருக்கிறார், மக்களில் ஒருவனாக பிரதிபலித்திருக்கிறாரு. அது அரசியல் கருத்து தானே, அரசியல் கருத்து தானே, அதுதான் நான் கேக்குறேன். ஆமா, அது மாதிரி தேவையான நேரங்களில் தேவையான அரசியல் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.
எப்படி நீங்க செலக்டடா சுந்தரவல்லி விஷயத்தை எடுத்து பேசுறீங்களோ, சோனாலி பகட் விஷயத்தை எப்படி எடுத்து பேச மாட்டீங்களோ, அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து எது எதுக்கு பேசணும்னு அவரா முடிவு எடுத்து பேசுவார். சரிங்களா? நீங்களா இவங்க மன்னிக்க வேண்டியதா? இல்ல சார், நான் வந்து சரியா மக்களோட கேள்விகள் தான் நான் கேட்டிருக்கேன். அதே போல சிஏஏ போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் தகலான் பகவி நின்றாரு, அதே போல ஜவாஹிருல்லா நின்னாரு, திருமாவளவன் போய் நின்னாரு, ஆளுர் ஷானவாஸ் போய் நின்னாரு. ஆனா நீங்க வந்து எந்த போராட்டத்துல சிஏஏ போராட்டத்துல போய் நிக்கல. நீங்க என்ன சிஏஏவுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்? நீங்க சிஏஏவை ஆதரிச்சு இந்த சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களோட அருகில் நிக்கிறவர் நீங்க. ஆனா இவங்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு துரோகின்றீங்க. உங்க பக்கத்துல ஒரு 100 பேரை வச்சு காட்டுங்க சார். நான் பல முறை சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 5000 பேரை காட்டுங்க சார். வேலூர் இப்ராஹிம் பக்கம் 5000 முஸ்லீம்கள் நிக்கிறாங்க அப்படின்றத நான் வீடியோல காட்டணும் சார், ஆதன் தமிழ்ல அப்படின்னு பல முறை அறிவித்துறேன். ஆனா நீங்க வந்து சொன்ன மாதிரி இல்ல. ஆனா எல்லா முஸ்லீம்களும் எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் சிறுபான்மை மக்கள் மொத்த பேரும் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. நான் அவங்களை எல்லாம் நீங்க துரோகின்றீங்க. அதாவது ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பா நாம என்ன நினைக்கிறோம்னா, எவ்வளவு மக்கள் ஒருத்தர் வந்து ஒரு போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல காட்டி கொண்டு இருக்கிறார்களோ உடனே வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய அமைப்பு அல்லது அதுதான் ஒரு பெரிய அணின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா அரசியல் தேர்தல் களங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஆள் கொண்டு வருவாங்க, பணத்தை கொடுத்து கொண்டு வருவாங்க, குடிகாரர்களை கொண்டு வருவார்கள். ஆனால் ஒரு கட்சி தான் ஜெயிக்கும், அதுக்குதான் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப ஏன் இவ்வளவு எதிர்கட்சியில் இவ்வளவு கூட்டம் செஞ்சாங்களே, ஏன் அவங்க ஜெயிக்கல அப்படின்ற கேள்வி வரும். அது மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, 50 பேரை கொண்டு வாங்க, 500 பேரை கொண்டு வாங்கன்னா, நான் அந்த நிலையை தாண்டி மிகப்பெரிய ஒரு சவாலை விடுத்திருக்கிறேன் திரு ஜவாஹிருல்லா அவர்களுக்கு. நாம் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் சக்தி யாருக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரே நடைமுறை என்பது தேர்தல் தான். வரக்கூடிய 2021 தேர்தலில் ஜவாஹிருல்லா பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் நின்றார். அவரை எதிர்த்து நின்று நான் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி மட்டுமல்ல பெரும்பான்மை இந்து சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை பெற்று நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்பதுதான் பகிரங்க சவால். இந்த சவாலை எதிர்க்க ஏற்க தயாரா என்பதுதான் கேள்வி. ஜவாஹிருல்லாவை எதிர்ப்பது போல பாஜக கிட்ட சீட்டு கேக்குறீங்க நீங்க, நல்லா தெரியுது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நான் பாஜகவிடத்தில் தான் சீட்டு கேட்கிறேன் அப்படின்றது உங்களுடைய கணிப்பு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், பாஜக கொடுக்கிறார்கள் அல்லது பாஜக கொடுக்கல, நான் அந்த விஷயத்துக்கே போல. என்னுடைய அமைப்பு சார்பாக கூட ஜவாஹிருல்லாவுக்கு துடிவிருந்தால் முஸ்லிம்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து விட்டு இந்து சமூகம் பெரும்பான்மை தொகுதியில எங்க நிக்கிறாரோ அந்த இடத்தில் நான் எதிர்த்து போட்டியிட தயார். அப்படி போட்டியிட்டு அவரை விட பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு சேலஞ்ச், ஒரு பகிரங்க ஒரு சவாலை நான் விடுத்திருக்கிறேன். ஜவாஹிருல்லா இதற்கு உடன்பட மாட்டார். ஏனென்றால் அவர் தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்தை மூளைச்சலவை செய்து முஸ்லீம் சமூகம் எங்க பெரும்பான்மையா இருக்கோ ஆம்பூர், வாணியம்பாடி, ராமநாதபுரம் இந்த மாதிரி தொகுதியில தான் போய் நிற்பாரே தவிர பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் இருக்கிற தொகுதியில வந்து நிற்க சொல்லுங்க. ஒரு சமூகத்தின் தலைவர் என்பது அனைத்து மக்களாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய இருக்கிறோமே தவிர ஏதோ இஸ்லாமியருக்கு மட்டும் நான் தலைவர் என்று இப்படி செய்தால் அப்ப பிற சமூக மக்கள் எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு உதவி செய்வாங்க? அவர் அந்த தலைவர் அவங்களுக்கு பாத்துக்குவாரு, இந்த சாதி கட்சிக்கு இவர் பாத்துக்குவாரு. நான் ஒரு இந்தியனாக சவால் விடுக்கிறேன், ஜவாஹிருல்லா எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, முஸ்லீம்கள் கணிசமாக இல்லாத எந்த தொகுதியில் நின்றாலும் நான் சந்திக்க தயார், நான் வெற்றி பெறுவேன் என்பதை உறுதியாக சொல்றேன். இல்ல சார், சார் எல்லா கட்சியுமே அந்தந்த கட்சியினுடைய வேட்பாளரை நிறுத்தும் போது அவர்களுடைய பலம் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த குறிப்பிட்ட மாவட்டத்திலயோ, குறிப்பிட்ட அவங்களுடைய பகுதியில பலம் இருக்கிற இடத்துலதான் நிற்பாங்க. உங்களுக்கு போட்டியா ஏடிக்கு போட்டியா நீங்க வந்து இந்துக்கள் இருக்கிற இடத்துல வாங்கன்னா நீங்க தான் ஒரு பிரிவினையை பார்த்து அவரை தூண்டி வர்றீங்க, வாங்க வாங்க வாங்கன்றீங்க. அவரு அங்க நிக்குவாரு, நீங்க அங்க போய் நில்லுங்க, அவர் நிக்கிற இடத்துல நீங்க நின்று வெற்றி பெற்று காட்டுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, காலாகாலமாக முஸ்லிம்கள் வாக்கு வங்கிக்காகவே பயன்படுத்தக்கூடிய தலைவர்களாக இவர்கள் உருவானதின் விளைவுதான் இன்றைக்கு இந்து சமூகத்தின் மத்தியில மிகப்பெரிய பிளவை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தேவை என்றால் சிறுபான்மை குரல் கொடுப்பதை விட பெரும்பான்மையான இந்து சமூகம் குரல் கொடுக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை நடைமுறைக்கு அரசு கொண்டு வரும். அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் நின்று வெற்றி பெற்றால் நிச்சயமாக அரசும் கவனிக்கும், நம்முடைய கோரிக்கையும் ஒரு வலுப்பெறும் என்பதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன், காலாகாலமாக மத அரசியல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை தூக்கி எறிந்துவிட்டு வாருங்கள், நாம் இந்தியர்களாக களத்தில் இருப்போம். நம்முடைய மக்கள், தமிழக மக்கள் யார் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மதத்தை கடந்து, மொழியை கடந்து, இனத்தை கடந்து யார் இந்த தேசத்திற்கு சரியானவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஜவாஹிருல்லாவும் இருக்கட்டும், நானும் இருக்கிறேன், மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அப்போ உங்க கேள்விக்கு பதில் வரும், ஏன் 50 பேர் இல்ல 500 பேர் இல்ல நீங்க கேட்க மாட்டீங்க? பல்லாயிரக்கணக்கான மக்கள்
எனக்காக வாக்களித்து என்னை எந்த இடத்தில் வெற்றி கோப்பையில் அமர வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக அமர வைப்பார்கள். ஜவாஹிர்லாவை பொறுத்தவரை இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி ஒரு சில இடங்களில் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அந்த மக்களுக்கு தான் போய் இவர்கள் என்ன செய்ய முடியும், விளையாட முடியும், பொது வெளியில் வரமாட்டார்கள், அச்சப்படக்கூடிய கோடைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜவாஹர் உள்ளா ஒத்துக்க மாட்டார் சார். அவர் வந்து இந்துக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல நிக்க வைக்க நிக்க மாட்டார். அவரு நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரியே நானும் அந்த வாதத்துக்கே வரேன். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆதரவு கொடுக்குற பாஜக ஒரு அஞ்சு வேட்பாளர் ஐயா மயிலாப்பூர்ல ஒரு இஸ்லாமியர் நிறுத்த சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்களே, அவங்க அவருதான் ஒத்துக்க மாட்டாரு ஜவாஹர் உள்ளா. பாஜக ஆவது ஒத்துக்கிட்டுமே, ஒத்துக்கிட்டு அதை வந்து செய்யட்டுமே. இறைவன் நாடினால் மயிலாப்பூரோ நங்கநல்லூரோ ஸ்ரீரங்கமோ ஏதாவது ஒரு தொகுதியில நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமிய வேட்பாளர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து ரொம்ப பொறுமையான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. நன்றி திரு வேலூர் இப்ராஹிம் சார். நன்றி நன்றி.